தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு கடும் போட்டி இருக்குது. யாருக்கும் யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு கேண்டிடேட்ஸ், ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்களுக்கும் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் பயங்கரமான கடுமையான போட்டி இருக்குது. இதில் யார் ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே நல்லது, இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் நாமளும் இந்த காணொலியில் பேச போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு சஜஷன், ஐ மீன் நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம். முதல்ல எல்லாருமே பேசக்கூடிய ஒரு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் அவர்கள் வந்தாருன்னா இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பரவலாக பேசுவாங்க. ஏன்னா ஜோ பைடன் அவர்களுடைய இதற்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைப்பாடு, ஐ மீன் இந்த காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆர்டிகல் 370 இருக்கட்டும், அவர் வந்து என்ன சொல்வார்னா, காஷ்மீர் இஷ்யூவில் வந்து இந்தியா வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை வந்து முன்னாடி அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணாங்க இல்லையா, சிறப்பு அந்தஸ்து மத்திய அரசு நீக்கும்போது கூட அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அதற்கு எதிரான ஒரு கருத்தை தான் வந்து ஜோ பைடன் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுடி மோடி நிகழ்ச்சியிலையாக இருக்கட்டும், இல்லைன்னா நமஸ்தே ட்ரம்ப்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்களே வந்து பப்ளிக்காகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து அவர் சொல்லியிருந்தார். அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட ஒரு அப்போசிஷன் தான். இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும், கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியன் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களே கூட ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்தியாவிற்கு எதிரான ஒரு கருத்தை வந்து அவங்களே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து அதிகமாக இப்போ வைரலாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி சொல்லுவாங்க. அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே சேஃபு, ஸோ சைனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து நிறைய செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போது அமெரிக்காவில் பரவாயில்ல என்ன பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சைனா வேலை செய்யுது, எதிராக வேலை செய்யுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ரஷ்யா ஃபேவராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜோ பைடன் அவர்கள் வந்துடணும் அப்படின்னு சைனா வந்து வேலை செய்யுது, ஜோ பைடன் அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு ரஷ்யா வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து பல நாடுகள் வந்து இப்போ தலையிடுற ஒரு விஷயமாக இருக்குது. ரைட்டு, ஒரு விஷயத்தை வந்து நாம் இப்போ புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஜோ பைடன் அவர்களுடைய முன்னாள் ஸ்டேட்மெண்ட், அது நான் இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம், ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் இதற்கு முன்னாடி அந்த காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல் 370 அந்த இஷ்யூவில் இருக்கட்டும், அதெல்லாம் முன்னாடி சொன்னார். ஏன்னா நேற்றைக்கு வந்து கரெக்டாக ப்ரெஸ்ஸில் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வி வில் ஸ்டாண்ட் வித் இந்தியா ஆன் போத் பாகிஸ்தான் அண்ட் சைனா இஷ்யூவில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக இந்தியாவிற்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடும் அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே ஜோ பைடன் அவர்கள் வந்துட்டார்னா சைனாவுக்கு ஆதரவாக பண்ணுவார், செயல்படுவார் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க, ஜோ பைடன் அவர்கள் வந்துட்டார்னா கண்டிப்பாக சைனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவர் எடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சைனாவுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் வரும். ஏன்னா நீங்கள் ஹாங்காங்காக இருக்கட்டும், இல்லை தைவானாக இருக்கட்டும், அதெல்லாம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாகவே டிக்ளேர் ஆகிடும். அதுக்கான வேலைகளை வந்து இவர் ஜோ பைடன் வந்து பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா அவரோட அந்த பார்ட்டி, ஐ மீன் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இதற்கு முன்னாடி யார் கேண்டிடேட்டாக இருந்தார்னா, ஐ மீன் இதுக்கு முன்னாடி யார் பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா பராக் ஒபாமா அவர்கள் நல்லாவே தெரியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலேருந்து யார் பிரசிடெண்ட்டாக வந்தாலும் அவங்க வந்து உலக தலைவர்களோட ஒரு நட்பான ஒரு ஒரு திங்கை தான் கொண்டு போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமேட்டிக் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ஐ மீன் இவர் மோடி அவர்கள் இருக்கார் இல்லையா, யார் மோடி அவர்கள் வரக்கூடாதுன்னு பல நாட்டு தலைவர்களும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாலாம் இருக்காங்க. ஸோ யாரை பார்த்தாலும் போயிட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சிடறாரு இல்லையா மோடி அவர்கள். ஸோ மோடி இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் இஷ்யூவில் ஐ மீன் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்களே, அதே மாதிரி தான். ஸோ யூஎஸ் பிரசிடெண்ட்டாக யார் டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலையும் வந்தாலும் அவங்க வந்து ஃபாரின் ஐ மீன் மற்ற நாட்டு தலைவர்களோட ரொம்பவே ஈஸியாக போயிடுவாங்க. மொரோவர் பார்த்திங்கன்னா யாருமே அவங்களை வந்து எதிர்த்தும் பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தப்பாகவே பண்ணியிருந்தாலும், இப்போது ஒசாமா பின் லேடனை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து அடித்தாங்க அமெரிக்க இராணுவம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே வந்து கண்டனமே சொல்லலை, எல்லாருமே ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க, ஐயோ அடுத்து எந்த நாட்டுக்குள்ளே வந்து டார்கெட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலைகளை வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்தாங்கன்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிப்பப்ளிக் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டியில் அவங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ ரிப்பப்ளிக் பார்ட்டிலேருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்லாம் வயதில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்பாங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, பாகிஸ்தான் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ்ஷாக இருக்கட்டும், இல்லைனா இவராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும். ஸோ நாம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம், இவங்க யார் மாதிரி வந்தாலும் சரிங்க, டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அவரே திரும்ப வந்தாலும் சரி, இல்லை ஜோ பைடன் யார் வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்தியாவோட ரொம்பவே நட்பாக தான் இருப்பாங்க.
ஏன்னா அவங்களோட ஒரு பாலிசி, ஐ மீன் ரெண்டு பார்ட்டியில் எந்த பார்ட்டி வந்தாலும் அவங்களோட ஒரே ஒரு பாலிசி வந்து ஒத்துமையாக இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து சூப்பர் பவராக இருக்கணும் அப்படிங்கிறது, அவங்க தான் டாமினன்ஸில் இருக்கணும், அவங்க தான் உலக வல்லரசாக இருக்கணும், மற்றவங்களாம் கட்டப்பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா வந்து அவங்க தான் வேர்ல்டு பவரில் லீடிங்கில் வந்தாங்க, ஐ மீன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு போட்டி அவங்க தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே ரஷ்யா வந்து ரொம்ப லோ ஆகிடுச்சு. இப்போ யார் ரொம்ப எமர்ஜிங்காக இருக்காங்கன்னா, சைனா தான் ரொம்ப எமர்ஜிங்காக இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சைனா வந்து டேக்கிள் பண்ணுறது அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அப்படி சைனாவை டேக்கிள் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் ஒன்று தேவை, ஐ மீன் நட்பு நாடு ஒன்று தேவை, சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்பு நாடு தேவை. சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பெரிய நாடுகள் வந்து ஒன்று இந்தியா, இன்னொன்று ரஷ்யா. ரஷ்யா வந்து கண்டிப்பாக சைனாவுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது, ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒத்து வராது, ரைட்டு. அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இந்தியா தான், ஏன்னா இந்தியா விட்டால் பெரிய ஒரு நாடு வந்து சைனாவுக்கு லாக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் சைனாவுக்கு கரெக்டாக செக்மேட் வைக்கிறதுக்கு எந்த ஒரு நாடுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை வளர விடணும், அப்படி இல்லை இந்தியாவை வளர்த்து விடணும், அதுதான் அமெரிக்காவோட ஒரே எய்மாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி இந்தியாவை வளர விடுவாங்க இல்லை வளர்த்து விடுவாங்கன்னு. சிம்பிளுங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஐ மீன் அமெரிக்காவோட ஹெல்ப்பை கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் அமெரிக்காவே இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கிற மீடியாலேருந்து எல்லா முக்கியமான பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி தான், இப்போ இந்தியாவும் ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து யார் பிரசிடெண்ட்டாக வந்தாலும், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக வந்தாலும் யாருமே எடுக்க மாட்டாங்கிறது வந்து 100% நம்ம வந்து அடித்து சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டில் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே டாப் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மொரோவர் இந்தியாங்கிறது ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட், ஸோ அதனால் இந்தியாவை வந்து யாருமே பகச்சிக்க மாட்டாங்க. மொரோவர் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சைனா மாதிரி ரொம்ப அக்ரஸிவ் மோட்லாம் இந்தியா கிடையாதுங்க. ஐ மீன் பார்த்திங்கன்னா மற்ற நாட்டை போயிட்டு அபகரித்து பிடுங்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவோட ஒரு நிலைமையே கிடையாது, நிலைப்பாடே கிடையாது. இந்தியா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே சாஃப்ட்டு. ஈவன் நம்மளோட பார்ட், ஐ மீன் பாகிஸ்தான் கூட பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நம்ம பகுதி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதை வந்து நம்ம அடித்து பிடுங்கலை, ரொம்ப அமைதியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மக்களே நம்ம கூட வந்து ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் தெரியும், யூஎஸ் வந்து கண்டிப்பாக யார் பிரசிடெண்ட்டாக வந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சமகால பொருளாதார அரசியலை விமர்சிக்கக்கூடிய அத்தனை விமர்சகர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க, உலக அளவில் இருக்கக்கூடாங்க. அதே தான் நாமளும் இந்த காணொலியில் பதிவு பண்ணுறோம். வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது சொல்கிறாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து இன்னொரு காணொலியில் பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.